Hello 12th standard students, find the value of sine inverse of sine A cos B plus cos A sine B. Sine A cos B plus cos A sine B can be written as sine A plus B. Am I right? This is a compound angle formula. Sine A plus B is sine A cos B plus cos A sine B. Therefore, I am going to simplify this as sine inverse of sine A plus B. What is my A plus B? 5 pi by 9 plus pi by 9. Then sine inverse of, if you take LCM, 5 pi plus pi is 6 pi. எனக்கு இது denominator same ஆகணும் அப்படியே ஆட் ஆகிடும் உங்களுக்கு cancel பண்ணீங்கன்னா 2 pi by 3. Sine inverse of sine 2 pi by 3. இது ரெண்டும் உங்களுக்கு நல்லிஃபை ஆகாது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 பை பை 3 வராது பிகாஸ் 2 பை பை 3 எதுக்குள்ளார அடங்கலைன்னா மைனஸ் 90லேருந்து ப்ளஸ் 90க்குள்ளே அடங்கலை. இது பார்த்தீங்கன்னா பை பை 3 பை பை 3னா எவ்வளோ 60 60 இன்ட்டு 2 120 120னா 90 தாண்டிட்டீங்க. அப்போ 60 இன்ட்டு 2 90 சாரி பை பை 3னா 60 இன்ட்டு 2 120, இதை தாண்டக்கூடாது. இதுக்குள்ளார இருந்தால் தான் அதுக்கு பேர் ப்ரின்சிபல் வேல்யூ. அது இது எப்படியாவது ரெடியூஸ் பண்ணணும். நீங்கள் இதை சின்னதாக்கணும். இதை சின்னதாக்கி இதுக்குள்ளார அடக்கிட்டிங்கன்னா இவரும் இவரும் கேன்சல் ஆகிடுவார், அது நல்லிஃபை ஆகிடுவாங்க. அப்போ ஆங்கிள் மட்டும் உங்களுக்கு வெளியில் வந்துடும். அப்போ இது எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஃபைன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் சைன் 2 பை பை 3 கேன் பி ரிட்டன் அஸ் சைன் பை மைனஸ் பை பை 3. ஆம் ரைட்? க்ராஸ் மட்டில் பண்ணுங்கள், 3 பை மைனஸ் பை எவ்வளோ? 2 பை பை 3 வந்துடும். ஃபைன். அப்போது இது என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 19 அர்த்தம். அப்போ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 இன்ட்டு 90 ஒன் மினிட் சைன் 2 இன்ட்டு 90 இல்லை பை பை 2 கூட போட்டுக்கலாம். நீங்கள் பை பை 2 பை பை 2 கூட போட்டுக்கலாம். மைனஸ் பை பை 3. ஃபைன். இஸ் இட் விசிபிள்? 2 இன்ட்டு 90 மைனஸ் பை பை 3. ஃபைன். அப்போது ஈவன் நம்பர் வந்திருக்கு நமக்கு இந்த இடம். ஈவன் நம்பர் வந்தாலே நோ சேஞ்ச், சைன் அப்படியே தான் வரும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் அப்படியே வந்துடும். எந்த குவாட்ரன்ட் செக் பண்ணலாம்? 2 இன்ட்டு 90 மைனஸ் தீட்டா. இது 0 இன்ட்டு 90 இது, இது 1 இன்ட்டு 90, இது 2 இன்ட்டு 90. 2 இன்ட்டு 90 மைனஸ் தீட்டானா இந்த குவாட்ரன்ட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சென்டம், திஸ் இஸ் சைன் குவாட்ரன்ட். சைன் குவாட்ரண்ட்டில் தான் சைன் வந்திருக்கிறான். தேர்ஃபோர் இட்ஸ் பாசிட்டிவ். பை பை 3 இந்த ஆங்கிள் அப்படியே வந்துடும். அப்போ ஈவன் நம்பர் வந்தால் சைன் சேஞ்ச் ஆகாது, இந்த ஆங்கிள் அப்படியே வந்துடும். அவன் குவாட்ரண்ட்லேயே வந்திருக்கிறதுனால பாசிட்டிவ் தான் வரும். அப்போ ப்ளஸ் எடுத்துடலாம் நம்ம. நெகட்டிவ் வந்தால் தான் உள்ளார எடுத்துன்னு போகணும். நெகட்டிவ் வரல பிரச்சனை கிடையாது. சைனும் சைன் இன்வர்ஸும் உங்களுக்கு நலிஃபை ஆயிடுச்சுன்னா சைன் இன்வர்ஸும் சைனும். யுவர் ஆன்சர் வில் பி பை பை 3 இஸ் யுவர் ஆன்சர். பை பை 3 இஸ் யுவர் எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஓகேவா? அப்போது நீங்கள் சைன் இன்வர்ஸையும் சைனையும் நல்லிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹவ் டு செக் வெதர் இட் பிலாங்ஸ் டு த ப்ரின்சிபல் வேல்யூ. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பை பை 3 வந்துக்குது. பை பை 3 பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 கமா பை பை 2. ஏன்னா பை பை 3னா எவ்வளோ உங்களுக்கு? 60 டிகிரி. 60 டிகிரி கண்டிப்பாக மைனஸ் 90லேருந்து ப்ளஸ் 90க்குள்ளார தான் இருக்கும். அதனால் இது பிலாங்ஸ்ன்றதுனால சைன் இன்வர்ஸும் சைன் உங்களுக்கு நலிஃபை ஆகிட்டு யுவர் ஆன்சர் வில் பி பை பை 3. தேங்க்யூ.